உதகையில் கோடை சீசன் துவங்கிய நிலையில் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளின் கட்டண உயர்வை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் ராணி உதகையில் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும். இப்பகுதிகளுக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் இங்குள்ள தங்கும் விடுதிகள் ஹோட்டல் அறைகளுக்கான கட்டணங்கள் தற்போது பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போதைய சீசன் காலத்தை ஒட்டி சாதாரண நாட்களை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கடந்த மாதம் வரை அறை ஒன்றுக்கு 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை வாங்கிய விடுதிகளில் தற்போது 5000 ரூபாய்க்கு மேல் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உதகையில் உள்ள லாட்ஜுகள், ஹோட்டல்கள் மற்றும் காட்டேஜ்களில் கட்டணத்தை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதனை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து இங்கே வந்து ரேட்டை பார்த்தா காட்டேஜுங்களா அந்த மாதிரி ரேட்டு இருக்குதுன்ட்டு எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டோட நைட்டை திரும்பி போகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது. இதை வந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து காட்டேஜுகளுடைய நாள் கட்டணத்தை வந்து நிர்ணயம் பண்ணி அதை வந்து முறையாக அறிவிக்கணுன்றது தான் சுற்றுலா பயணிகளுடைய வேண்டுகோள், அவங்களுடைய ஆவணம் இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகம் அதில் தலையிடணும். மேலும் இந்த ஹோட்டல்கள் விடுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகாதாரமற்ற உணவு கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போ சம்மர் வெக்கேஷன் இதுதான் பெஸ்ட்டு பிளேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதனால் நேற்று ஃபுல்லாக மழை வேறு, இப்போ ஒரு ட்ரிசிலிங் நல்லாயிருக்கு. இப்போ ஃப்ளவர் ஷோக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரூம் ரெண்ட்டு சீசன் டைம் கொஞ்சம் நல்லா காஸ்ட் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ரூம்ஸ்னால் கொஞ்சம் ஓவர்ஃபுல்லாக இருக்குது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.